சிட்னி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் இன்று சந்தித்து பேசினார். ஆஸ்திரேலிய பயணத்தின் முதல் நிகழ்வாக போர்ட்ஸ்கியூ மெட்டல்ஸ் குழுமத்தின் நிர்வாக தலைவர் மற்றும் நிறுவனர் ஆண்ட்ரூ பிராஸ்டை பிரதமர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பிரதமர் மற்றும் ஆண்ட்ரூ உடனான சந்திப்பின் போது இந்திய நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்தும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஆஸ்திரேலிய நிறுவனம் பங்குதாரராக இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதித்ததாக கூறியுள்ளார். இந்தியாவில் பசுமை எரிசக்தி இயக்கத்தில் இணைந்து செயல்பட அந்த நிறுவனம் விருப்பம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் ஃபாசில் எரிபொருள் துறை விரைவில் முடிவுக்கு வரும் என்பதால் மாற்று எரிபொருள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக ஆண்ட்ரூ தெரிவித்தார். இது தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். மேலும் பல்வேறு நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரியும் பிரதமர் சந்தித்து பேசியதாக அரிந்தம் பக்ஷி கூறினார். உலக அளவில் இந்தியா முதலீட்டுக்கான முன்னணி நாடாக திகழ்வதை பிரதமர் தமது சந்திப்பின் போது எடுத்துக் கூறியதாகவும் இங்கு ஏற்பட்டு வரும் வளர்ச்சி நிலவரம் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு பிரதமர் அப்போது அழைப்பு விடுத்தார். ஜார்ஜினா ஹோப் நிறுவனம், ஹான்காக் குழுமம், ராய்ஹில் மற்றும் எஸ் கிட்மா நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி இந்தியாவில் முதலீடு வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார்.